Hello children, let's get started with warm greetings. Today we gonna discuss about the grammar with the title of action words or verbs. இன்னைக்கு நாம verbs பார்க்க போறோம். Children, before going to learn the lesson, we will see the verbs. Verbs னா என்ன? Action words. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வேர்ப் மீன்ஸ் வினைச்சொல். இப்போ ஒருத்தங்க என்ன அங்கே ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறது தான் ஆக்ஷன் வேர்ட் ஆ வேர்ப். இப்போ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன பண்ணுறாங்க? ப்ளே. செகண்ட், குக். ரன், ஸ்விம், லாஃப், ரீட், ஸ்லீப், பாக். இதே மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில வேர்ப்ஸ் தான் இன்றைக்கி நாம் சென்டென்ஸில் சூசிட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கம், லெட் ஸ்டார்ட் இட். ஃபார் ஒன் க்வெஸ்டின் ஐ எம் கோயிங் டு அலாட் டூ பிக்சர்ஸ். யூ ஷூட் லுக் அட் த வேர்ப்ஸ் கேர்ஃபுல்லி அலாங் வித் த பிக்சர் விச் ஐ எம் கோயிங் டு ஷோ. தென் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ வில் ஷோ த பிக்சர் அகைன் which will be appear above, then I will give the questions. First, உங்களுக்கு நான் ஒரு பிக்சர் காட்டுறேன், அதை கவனமாக பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு பிக்சர் மேலே சின்னதாக கொடுத்துட்டு கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன், அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான வேர்ப் எது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரை கவனமாக பாருங்கள். இவங்க என்ன பண்றாங்க? சி டேஸ் காஃபி. இவங்க காஃபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்லீப்ஸ், ட்ரிங்க்ஸ். என்ன பண்றாங்க? ட்ரிங்க்ஸ். அவங்க காஃபி குடிக்கிறாங்க. ஸோ கரெக்டான வேர்ப் என்னது? ட்ரிங்க்ஸ். Then second, இந்த பாய் என்ன பண்ணுறாரு? I dash to play. நான் விளையாடுவதற்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க verbs? Go, swim. Correct verb? Go. நான் விளையாடுவதற்கு போகிறேன். Go means போகிறேன். Okay children, hereafter we will see this kind of exercise only. I will give the pictures and their verbs. You should look at them carefully. What they are doing in the picture and fill in the correct answers. Okay children, let's start the first exercise. Watch carefully. இவர் என்ன பண்ணுறாரு? Mr. Yadav dash his car. யாதவ் காரை என்ன பண்ணுறாரு? ட்ரைவ்ஸ், வாஷஸ். ஆன்சர், ட்ரைவ்ஸ். அவர் காரை என்ன பண்ணுறாரு? ட்ரைவ் பண்ணுறாரு, ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ட்ரைவ்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். தென் செகண்ட் க்வெஸ்சன், வாட்ச் கேர்ஃபுல்லி. டாக் என்ன பண்ணுது? த டாக் டேஸ் அரவுண்ட் த ஹவுஸ். அந்த டாக் வீட்டை சுற்றி என்ன பண்ணுது? ஸ்லீப்ஸ், ரன்ஸ். கரெக்ட் வேர்ப் ரன்ஸ். வீட்டை சுற்றி அந்த டாக் என்ன பண்ணுது? ஓடுகிறது. தென் தேர்ட் க்வெஸ்சன், வாட்ச் கேர்ஃபுல்லி. I dash to school. நான் ஸ்கூலுக்கு போகிறேன். போகிறேன் அப்படின்னு நாங்கள் என்ன verb வரணும்? Go. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? Play. Go. Answer is go. Go means போகிறேன்.
then next picture watch carefully. இந்த கேர்ள் என்ன பண்றாங்க? The girl dash in the pool. Answer is swims. And the girl என்ன பண்றாங்க? Swimming pool ல நீச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. Swims means நீச்சல். Then next picture watch carefully. இங்க மம்மி என்ன பண்றாங்க? My mother dash my breakfast. எங்க அம்மா என்னுடைய காலை உணவு என்ன பண்றாங்க? சமைக்கிறாங்க. So cooks runs. Cooks means சமைக்கிறது. Runs means ஓடுகிறது. இங்க மம்மி என்ன பண்றாங்க? Cooks. Correct verb cooks. Okay children, once recall it. Verbs தான் இன்னைக்கு நாம பார்த்தோம். Verbs means action words. இங்க உங்களுக்கு பிக்சர் கொடுத்துடுவாங்க. அந்த பிக்சர் என்ன ஆக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறத கரெக்டான verb வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணி ரைட் பண்ணணும். Okay, that's the end of the lesson. I hope it was useful for you. Look at the given picture carefully. What they are doing in the picture and fill in the correct answers. Write one time. Thanks again very much for watching, and I will see you the next class.